வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. பலத்த மழை காரணமாக 10-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அழகேசன் இணைப்பில் இருக்கிறார். அழகேசன், தற்பொழுது அங்கு எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வைத்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக சற்றே ஆறுதல் அளிக்கும் விதமாக பகலிலே வெயில் சுற்றியடித்தாலும் மாலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் மழையானது கொட்டி வருகிறது. நேற்று பேரணாம்பட்டியில் வந்து 120 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டிய நிலையில் வந்து இன்றும் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு வந்து மழை பெய்தது. இதன் காரணமாக அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குடியாத்தம், மோர்தானா, வளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்தது என்று அதிகாலை முதலே பயங்கர மழை பெய்ததன் காரணமாக வளத்தூர் பெரியார் நகரில் பெரியார் நகர் இந்த சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து 10-க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீரானது உள்ளே புகுந்தது. இதனால் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் அடித்து சென்றது. மேலும் வீட்டில் வைத்திருந்த பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் மிதந்து சென்றன. இதனை அடுத்து வந்தன அங்கிருந்த பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் வந்து தற்பொழுது காலையிலே வந்து மழைநீர் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதிமக்கள் கோரிக்கை எடுத்து தற்பொழுது வெள்ள நீரை வடிப்பதற்காக அந்த பகுதியில் வந்து தற்காலிக வடிகால் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நள்ளிரவில் வந்து இந்த அதிகாலை முதலே வந்து அப்பகுதி மக்கள் தூக்கத்தை தொலைத்து தற்பொழுது பள்ளிகளிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவதால் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் சில இடங்களில் வந்து மழையின் காரணமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒடுக்குத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வந்து நேற்று 120 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியிலே வந்து 5000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மேல் அசம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் சேதமடைந்திருக்கின்றன. இந்த கோடைமலை வந்து மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து துயரத்தையும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி அழகேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.